கருங்கோழி, கருங்கோழியோடைய மாமிசத்தை சாப்பிட்டோம்னா என்ன நன்மைகள் நடக்கும்? நாட்டுக்கோழி நம்ம இருக்குல்ல, நாட்டுக்கோழியிலே கருங்கோழி இருக்கு. அது வந்து எப்படின்னா, அந்த கருங்கோழிக்கு வந்து அந்த ஆசன வாய் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், இந்த கழுத்துக்கு கீழே கருப்பாக இருக்கும், நாக்கு கருப்பாக இருக்கும், கோழியும் கருப்பாக தான் இருக்கும், காலும் கருப்பாக இருக்கும். அதுதான் முக்கியம், கால் மஞ்சளாக இருக்கும் சில கோழிகளுக்கு, அப்படி இருந்ததுன்னா அது கருங்கோழி ஆகாது. இந்த மாதிரி உள்ள கருங்கோழிகளே கொஞ்சம் ஒரு நூற்றுக்கு ஒரு கோழி வரும். அதை வந்து சந்தையில் போய் பார்த்து நம்ம மறுபடி அதை எடுத்து வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கருங்கோழின்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. அந்த கருங்கோழிக்கு என்ன மருத்துவ குணம் அப்படின்னு சொல்லுவாங்க, கவனிச்சிக்கங்க. குணம்: மருந்தாகிய கருங்கோழியால் குஷ்டம், காணாக்கடி, புழு, மகாவாதங்கள், சூளை, சிறுசிரங்கு, விரணம், வலிப்பு இவை போகும். வலுக்கும், உடல் வலுக்கும், வைரமாயிரும். அரச பரம்பரையில் வந்து வந்த எல்லாருக்குமே வந்து கருங்கோழி சாறு தான் கொடுப்பாங்க, கருங்கோழி கறி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய உடம்பு வைரமாக இருக்கும். கருங்கோழி இன்னைக்கு வேங்குறதுக்கே ஆள் கிடையாது, வேங்கிறதுக்கே ஆள் கிடையாது. அப்படி அது எப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியாத அளவுக்கு மறைஞ்சி போச்சு. கருங்கோழியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் அதிகம். இதில் ஃபஸ்ட்டு அந்த மருத்துவம் மட்டும் பண்ணிங்க டாக்டர். மருந்தாகிய கருங்கோழியால் குஷ்டம், மருந்தாகிய கருங்கோழி ஆகிய அப்படின்ட்டாங்க, மருந்து தான் அது, வேறு ஒன்றுமே கிடையாது. கருங்கோழினாலே அது மருந்து, குஷ்டம் சரியாகும் அப்படிங்காங்க. அதுதான் பெரிய ரகசியமான ஒரு விஷயம், அவ்வளோ பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கருங்கோழி கறியில் இருக்கு. குஷ்டத்தை எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் சரி பண்ண முடியாது. இன்றைக்கி தான் புது மருந்துகள்லாம் அரசாங்கம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கு, அதுலேயுமே சரியாகாது. அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சாவுறது கொஞ்சம் லேட்டாக சாவாங்க, அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கருங்கோழி சாறு எடுத்து கருங்கோழியுடைய இது சாப்பாடு சாப்பாடில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மகாவாதம், குஷ்டம், இது போக கொடூரமான நோய்களெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த கருங்கோழிக்கு இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. நாட்டுக்கோழியை வந்து தோல் நோய் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது, நாட்டுக்கோழி தோல் நோய் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. கருங்கோழி கண்டிப்பாக தோல் நோய் உள்ளவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா க்யூர் ஆயிடுது. மருத்துவத்தோட லெவல் கூட்டுது பாருங்க. இங்கே நாட்டுக்கோழிக்கு வந்து 100% 50% வந்து மருத்துவ குணம் இருக்குன்னா, கருங்கோழிக்கு வந்து 100% மருத்துவ குணம் இருக்குது. மருந்தாகிய கருங்கோழினே கொடுத்துட்டாங்க அதில், அதுதான் பெரிய பாயிண்ட். அதில் அந்த கருங்கோழியை சந்தையில் தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம பார்த்து வாங்கணும், வாங்கி அதை சாப்பிட்டோம் அப்படின்னன்னா மகாவாதம், எவ்வளோ பெரிய வாதம், முடக்கு வாதம், என்ன வாதமாக இருந்தாலும் சரிதான், எனக்கு வந்து கழுத்து தூக்கவே முடியல, டாக்டர் வந்து இங்கே எலும்பு தேஞ்சிட்டு போல் இதாகிட்டு நரம்பு இதாகிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நெக் போடணும் வேறு வழி இல்லை அப்படிங்காங்க அப்படின்ட்டு உள்ளவங்கெல்லாம் போய் கருங்கோழி சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கழுத்து நிமித்து வைக்கும். அதோடய வேலை அது. ஏன்னா வந்து நம்ம பாரம்பரிய உணவு அடிக்கிறதுக்கெல்லாம் வேர்ல்டுலேயே ஒன்றும் கிடையாது, அந்த அளவுக்கு ஆற்றல் அதிகாரம் இருக்குன்னா இருக்கும், இருக்குன்னா இருக்காது. மருத்துவ குணம் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணி தான் அந்த சித்தர்கள் பெரியவங்க வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. யுனானிலையும் சரி, முகமதியார்களும் அந்த மாதிரி தெளிவுபடுத்தி விட்டாங்க எல்லாத்தையுமே. இஸ்லாமிய நூலில் வருது யுனானி மருந்துகளில் இந்த சப்ஜெக்டை பற்றி ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கு, அது அடுத்தாங்கள பதிவு தெரியும் உங்களுக்கு. அதனால கருங்கோழியுடைய அடுத்தாங்களை அடுத்த குணங்கள் என்னன்னு சொல்லி உபயோகிக்கும் முறை. இதனை பாகப்படி சமைத்துள்ள இச்செயலில் கண் கூறப்பட்டுள்ள குணங்கள் சித்திக்கும். சிலர் இதன் இறைச்சியை பொதுவாக தினசரி பதார்த்தங்களில் ஒன்றாக சேர்த்து வரினும் இது மேற்கூறப்பட்ட ரோகங்களுள் ஒரு பெரிய மருந்தாகும். ரோகம் டெய்லி சாப்பிட சொல்லுவாங்க கருங்கோழி, டெய்லி சாப்பிட்டோம்னா மேலே எத்தனை வகையான நோய்கள் க்யூர் ஆகும்னு சொன்னாங்களோ அதுக்கு வந்தெல்லாம் மருந்தாயிடும். அந்த அளவுக்கு இதில்